வெள்ளம் காரணமாக வடபகுதியில் முகாம்களில் தங்கியிருந்த மக்களின் ஒரு தொகுதியினர் வீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்துள்ளனர். எனினும் சில பகுதிகளில் மக்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்கியுள்ளனர். வடக்கில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக 26,000 அதிக அளவிலான வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பகுதி அளவில் 316 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 4 நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக கிளிநொச்சி மாவட்டமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 12,597 குடும்பங்களைச் சேர்ந்த 41,317 பேர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1,818 குடும்பங்களைச் சேர்ந்த 5,885 பேர் 19 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் 20 முகாம்களில் மக்கள் தங்கியிருந்தனர். இவ்வாறு முகாம்களில் தங்கியிருந்த சிலர் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இந்த மக்கள் பன்னங்கண்டி அரசினர் தமிழ் கல்லவன் பாடசாலை, முரசுமோட்டை முருகண்டி வித்யாலயம், முரசுமோட்டை ஆரம்ப வித்யாலயம், தருமபுரம் தேவாலயம், பாரதிபுரம் பாரதி வித்யாலயம் மற்றும் கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்யாலயம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளனர். எங்களோட கூட்டம்புக்காரர் ஒருத்தரும் வந்து என்னென்னு கூட பார்க்கல. வேற எங்களோட வீடுகளுக்கு நீங்கள் ஒருத்தர் வந்து பார்வை இடல. இன்னும் 3 நாள் ஆகிட்டு எல்லாரும் வந்து செய்திருக்கிறோம். எங்களுக்கு நன்மதினமும் ஒன்றும் வந்து பார்க்கவும் இல்லை, தரவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அவங்க வரவே இல்லை, வாக்களித்தவங்க வரையில்லை எங்களை பார்க்க. கிளிநொச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடியுள்ள நிலையில் மக்கள் தங்களின் வீடுகளுக்கு சென்று துப்பரவு செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடியுள்ள நிலையில் தொடர்ந்தும் மக்கள் 6 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த மக்கள் மண்ணங்கண்டல் மண்டபம், தமிழ் கல்லவன் பாடசாலை, பேராறு தமிழ் வித்தியாலயம், மாணிக்கபுரம் பாரதி வித்தியாலயம், சுதந்திரபுரம் தமிழ் வித்தியாலயம், நேத்தலியாறு தமிழ் வித்தியாலயம் மற்றும் மண்ணங்கண்டல் பொதுநோக்கு மண்டபம் உள்ளிட்ட இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளனர். இடம் இல்லாமல், சுகாதார வசதி இல்லாமல், எலெக்ஷன் கேட்கின்ற நேரத்தில் வருவார்கள், நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்றார்கள். ஆனால் எங்களுக்கு வீட்டு திட்டம் கூட முழுமையாக இதேவேளை பேராறு, நெத்தலியாறு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ள நீர் தேங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக அளவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியான ஒட்டிச்சுட்டான் மற்றும் பொதுக்குடியிருப்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இன்று தங்களின் வீடுகளுக்கு சென்று துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனா்.